வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இதை விட ஈஸியாக ஒரு இறால் சுக்கா செய்யவே முடியாது. அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இறாலில் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை சேர்த்து 1 மணி நேரமாக ஊற வச்சிருக்கிறேன். இறால் பெருசாக இருந்தால் தான் 2-3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக, இறால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு தேவையான அளவு எடுத்து வறுவல் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வர ஆரம்பிச்சிடும். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இதை 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயோடவே இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு தேவையான அளவில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக இன்றைக்கி 3 பேருக்கு செஞ்சனால 3 பிரித்து செஞ்சு எடுத்துருக்கிறேன். செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.